ஒரு சில பழனிசாமி தலைமையில் ஒரு 5-6 பேர் அவர்களின் சுயநலத்தால் பதவி வெறியால் துரோக புத்தியால் புரட்சித் தலைவர் கண்ட இயக்கம் அம்மாவுடைய கட்சி இன்றைக்கு வியாபார நிறுவனம் போல் ஒரு சிலருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தப்படுது. இப்போ கூட பாருங்கள், இந்த தேர்தலில் திமுக மீது எவ்வளவு மக்கள் எதிர்ப்பாக இருக்காங்கன்னு தெரியும். பழனிசாமியோடைய 4.5 ஆட்சி மேலே இருந்த கோபத்தில் தான் மக்கள் திமுக தெரிஞ்சிருக்குன்னு ஸ்டாலின் அவர்களிடம் ஆட்சி கொடுத்தாங்க. தேர்தல் வாக்குறுதிகள்லாம் 90% மேலே நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிட்டு வர்றதுனால மக்கள் ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதை மருந்து வியாபாரம் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் துணையோடு நடைபெறுறதுங்கிறது எல்லோரும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். வருங்கால இளைஞர் சமுதாயத்தையே பாதிச்சிருங்கிற அளவுக்கு போதை மருந்து வியாபாரத்தை இந்த ஆட்சி வேடிக்கை பார்க்குது. நேற்று கூட பார்க்குறோம், போதை மருந்து கஞ்சா சாப்பிட்டு காவல்துறை அதிகாரிகளே தாங்குறாங்க. இன்னும் எத்தனையோ ஒரு விசித்திரமான நிகழ்ச்சியெல்லாம் அந்த ஆட்சியில் நடக்குது. அவர்கள் மேலே திமுக மேலே உள்ள வெறுப்புணர்வை மக்கள் இந்த தேர்தலில் பிரதிபலிச்சிருவாங்கங்கிறதுனால தான் திமுகவும் பழனிசாமியும் கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு என்டிஏ கூட்டணியை ஜெயித்து விடக்கூடாதுன்னு அவங்க ஓட்டை பிரிக்கிறதுக்காக ரெட்டலைங்கிற புரட்சித் தலைவர் கண்ட சின்னத்தை திமுகவுக்கு உதவி செய்கிறதுக்காக பயன்படுத்தினார். அது நீ ஃபெயிலியர் ஆகிட்டு பழனிசாமியும் திமுகவும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா பழனிசாமி மேலே குடநாடு கொலை வழக்கு உட்பட பல பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் ஊழல் வழக்குகள், முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் பதிவிட்டு எங்களெல்லாம் கைது செய்கிறாருன்னு அவங்கள்ட்ட சரணாகதி ஆகி இந்த தேர்தலில் வேட்பாளர் எழுதியிருக்கேன். இது வந்து அம்மாவும் தலைவரும் கட்டி காத்த இயக்கம், திமுகங்கிற தீய சக்தியை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம், துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம், இன்றைக்கு துரோகம் செய்வதற்காகவே ஒரு சுயநல கும்பலால் பயன்படுத்த முடியும். அதுதான் உண்மை. அதனால தான் இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் அம்மாவின் இயக்கம், தலைவருடைய இயக்கம், அது நல்ல உண்மையான தொண்டர்களிடம் சேர வேண்டுங்கிறதுனால தான் அன்றைக்கி தேனியில் வந்தப்போ இந்த தேர்தல் 4 அப்புறம் அது டிடிவி தினகரன் மூலம் உண்மையான தொண்டர்களில் போய் சேருன்னு சொன்னார். அதை கூட சில பேர் கேட்டாங்க, இன்னொரு கட்சியை பற்றி இவர் பேசுகிறாங்க. இது அது கட்சியாக இருந்தால் பேச மாட்டாங்க. வியாபார நிறுவனமாக இருக்கிறப்ப அந்த தலைவருடைய இயக்கம் அம்மாவுடைய இயக்கம் இவ்வளோ ஒரு வீடாக போயிட்டுருக்க, அது நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் அன்றைக்கி திரு அண்ணாமலை பேசுகிறார். அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி வரணும்னு நினச்சா இந்த அம்மாவுடைய இயக்கம் அழிஞ்சு போன நமக்கு என்னன்னு இருப்பார். ஆனால் அவங்களுடைய பிஜேபிக்கு அந்த எண்ணம் கிடையாது. அந்த இயக்கம் நன்றாக இப்போ பழனிசாமி அதை வந்து அழிச்சிட்டு இருக்காருன்னு தெரியும். அவர் பேசுகிறாருன்னா அம்மாவுடைய இயக்கம், தலைவர் கண்ட இயக்கம் வந்து உண்மையான தொண்டர்களிடம் அது இருந்து அவர்கள் யாரை தலைமையராக ஏற்பாங்களோ அதை ஏற்கட்டுங்கிறதுக்கு தான் டிடிவி தினகரன்கிட்ட போய் சேருன்னு சொல்கிறது. நான் அதை வந்து உண்மையான தொண்டர்கள் கத்திட்டா கூட சேர்த்துருவேங்கிற நம்பிக்கை அவங்க அதான்.